காப்பாற்றி கொண்டிருக்கின்ற விஷயத்தை கொஞ்சம் ப்ராஸ் பண்ணுவோமாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொண்டு வந்தேன். அதோட இந்து இப்போ ஒரு பிளாஸ் நியூஸ் ஓடிச்சு, அதில் என்ன சொல்கிறேன்னா இந்து சமய அறநிலையத்துறை பற்றி தாங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சொல்லி ஒரு ஹெச்ஆர்எஸ் ஒரு இது கொடுத்துருக்குறேன் டாட்லைனு. ஆமாம் ஆமாம் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த பயகை இவங்களுக்கு சாதகமான பயிர்கள் பூராமே இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இது பொதுமக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாமல் நம்ம ஆளுகளை கொஞ்சம் விட்டு அந்த இதில் ஹெச்ஆர்எஸ்ல இல்லை இது அதெல்லாம் நடக்காது. இவங்க என்ன தான் பதிவு பண்ணாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடத்துவாங்க. வேஸ்ட்டு இவங்க பதிவு பண்ண மட்டும் இவங்க சொல்கிறத கேட்டு அதெல்லாம் நடக்காது ஜி, வேஸ்ட்டு ஜி. ஒரு காலமும் அறநிலையத்துறை ஒரு காலமும் இந்துக்கள் கையில் இப்போதைக்கு வராது. ஒருவேளை பாஜக அரசாங்கம் வந்தால் வர வாய்ப்பு அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. உண்டியல்ல ஒரு ரூபா பைசா ஒரு ரூபா காணிக்க போடாம மக்கள் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாங்கன்னா அறநிலையத்துறை தன்னால வெளியே போயிடும். அப்படி இல்லையா அர்ச்சனை இந்த விரைவு தரிசனம் சிறப்பு தரிசனம் டிக்கெட் போடுறாங்களா இதுல போக கூடாது, வெளியில கோயிலுக்குள்ளேயே போக கூடாதுங்கிற இந்துக்கள் கோயிலுக்கு போக இருந்தாலே போதுங்கிற கேட்க மாட்டானா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கோயிலுக்கு இவங்க போகவே வேண்டாங்க. போகாம விட்டுட்டாலே கோயில் தன்னால குடுத்துட்டு போயிருவாங்க. இவங்க கோயில போய் குவியறதுனாலதான் அவ்வளவு. திருச்செந்தூர்ல பாருங்க லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் போறான். லட்சம் லட்சக்கணக்கான பேர் போய் குமியறான்னா அப்ப நீங்க நினைச்சுக்கிடுங்க. அப்ப அவங்களுக்கு இதான் கொண்டாட்டம். இதான் கொண்டாட்டம் இவங்களுக்கு. என்ன இவங்களுக்கும் சுயநல பக்தி தான். என்னை காப்பாத்து, என் பொண்டாட்டியை காப்பாத்து, என் பிள்ளையை காப்பாத்து, என் பொண்டாட்டிக்கு ஆண் குழந்தைய கூடு, அடுத்தால ஒருத்தன் என் பிள்ளைக்கு பிள்ளை ஒரு என்ன நேம்ஸ் இருக்கும் இங்க ஐயன் முருகா, என் பிள்ளைக்கு அஞ்சு ஒரு வருஷமா குழந்தைல ஒரு குழந்தைய கூடு அம்மாக்காரி வேண்டிக்குவா, அது புருஷன்காரன் வேண்டிக்குவா, என்னங்க இதெல்லாம் இது என்ன இவங்களுடைய பக்தி எதை நோக்கி போகுதுன்னா சுயநலத்தை நோக்கி தான் போகுது ஒழிய கோயில் வந்து எந்த நிலைமையில கோயில் இருக்கு சிதிலம் அடைஞ்சிருக்கு. கோயில்ல வந்து காணிக்க இது என்ன கோட்டை சோறு உடைஞ்சு கிடக்கு, கோபுரத்துல ஆலமரம் அலசமரம் முளைச்சு கிடக்கு, இதெல்லாம் இவனுக்கு அந்த கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவனுக்கு தேவை இவன் நினைச்சிட்டு போறது என்ன முருகன் இவன் இவன் ஒரு லிஸ்ட் கொண்டு போவான், அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். அதையும் நிறைவேற்றினவங்க மத மாதிரி போயிடும். பிள்ளைக்கு பேச்சு பேரனுக்கு எல்லாத்துக்கும் இங்க கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல துர்கா சாமிக்கு பதிவேற்பு வேணும்னு சொல்லி பாருங்க. அதுவும் அந்த கோரிக்கை முருகன் நிறைவேற்றலன்னு வைங்க அந்த மத மாறிடலாம் உடனே. அந்த உடனே அந்த மதத்துல போய் அந்த மதத்துல போய் நிறைவேறலு வைங்க, இடத்துல இன்னொரு மதத்துக்கு போவான். அங்க போயிட்டு சொல்லுவான் நான் இது வரைக்கும் இந்துவா இருந்தேன், எனக்கு முருகனை கும்பிட்டேன், முருகன் எனக்கு ஒண்ணும் தெரியல, கடைசியில இவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாருமா. இல்ல இவங்க இப்ப இவங்க எல்லாம் இவங்க நம்பாதீங்க, விடுங்க இந்து கோயிலுக்கு இருந்தா என்ன போனா என்னங்க, நீங்க எதுக்குங்க அடிச்சுக்கிறீங்க நீங்க உங்களுக்கு என்னங்க. இவங்களுக்கு திருந்த மாட்டாங்க இவங்க ஒரு நாளும் இவங்க திருந்த மாட்டான். தயவுசெய்து இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறதை நிறுத்துங்க, இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறதை நிறுத்திக்கிடுங்க. இவங்களை நம்பி களத்துல தயவுசெய்து இறங்காதீங்க. முஸ்லீம் வேணா முஸ்லீமா வேணாலும் மாறுங்க, கிறிஸ்தவர்களும் மாறுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. இவங்களை நம்பாதீங்க, இங்க விடுங்க, எங்களை வயித்தறிச்சலா இருக்குதுங்க. காப்பாத்த போறானா ஒண்ணும் கிடையாது. தேவையாங்க இவங்களை விடுங்க. கோயில் இருந்தா என்னங்க, போனா என்னங்க, கோயில் வேணா திமுக வேணா கோயில வேணா கோயில் அத்தனையும் கோயிலும் வித்துட்டு வேணாலும் போட்டுங்க, அவ்வளவு இடங்களையும் வித்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நட்டமா? அது இல்ல வாஸ்தவம் உங்களுக்கு நட்டமா? இப்ப கோயில் இடம் உங்களுக்கு கோயில் இடத்த வைக்கிறனால உங்களுக்கு எதுவும் நட்டம் வருது அப்பதான் இல்ல. நான் மீட்டு கொடுத்துருக்கேன், ஒன்றரை கோடி சொத்தை மீட்டு கொடுத்துருக்கேன். நீங்க மீட்டு கொடுத்து உங்களுக்கு மீட்டு கொடுத்து உங்க பிள்ளைங்க பேர்ல கொண்டு எழுதி வைக்க போறாங்க. இல்ல அது பாருங்க எவ்வளவு சொத்துக்கள் அந்த கோயில், சின்ன கோயில் தான் மீட்டு கொடுத்த உடனே அதையும் ஆட்டை போட்ட போய் தான் நான் ரெண்டு வருஷமா அதோட போராடி நீங்க நீங்க ஒருத்தன் இருந்து இன்னொருத்த மீட்டு கொடுத்துருப்பீங்க, அவன் ஆட்டை போட்டு போவான், அவன் அவன் ஆட்டை போடலாம் இன்னொருத்த ஆட்டை போடுவோம். இதானங்க நடக்க போகுது. ரோட்ல கடந்தா எவனாலும் எடுக்கதாங்க செய்வான். வாஸ்தவம் இப்ப நீங்க சொல்றத, ரோட்ல ஒரு பொருள் கிடந்தா எவனாலும் எடுக்கதான் செய்வான். அப்படிதான் இன்னைக்கு இந்து கோயில் நிலங்கள் கோவில் சிலை சாமி சிலைகள் எல்லாம் ரோட்ல தான் கிடக்குது. மேல ஒரு அடுக்கு குங்குமம், கீழே ஒரு அடுக்கு திருநீர் தானே பூசி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க?
ஏன் எடப்பாடி இருந்து நினைச்சிருந்தா அன்னைக்கே நமக்கு சாதகமா செயல்பட்டு இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க தயசு. நம்ம தாங்க ஆதங்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு எல்லாம் இப்ப போய் போய் நான் போய் இப்போ எங்கேயா மருத்துவமனையில போய் சேர்ந்தானே உனக்கு பைத்தியம்னு சொல்லிடுவான். அந்த மாதிரிதான் இருக்குது மனநிலை. சத்தியம் சர்டிபிகேட் வந்துடும். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவான். இறங்காதீங்க. தஞ்சாவூர்ல பசுபதீஸ்வரர் கோயில்ல 5 சிலை தேடிட்டு போயிட்டாங்க. பொன்மாணிக்க ஐயா எடுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. இருங்க, அந்த அந்த கோயிலுக்கு ஆர்ப்பாட்டம் ஒரு அது அந்த சிலை திருடனவங்களை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. என்ன கூப்பிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு? நான் போய் பேசுனா என்ன ரோட்லயே போட்டு அடிச்சாங்க, போலீஸ் வந்து காப்பாத்தினாங்க. போதுமா, இந்துக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தான். அப்புறம் திருச்செந்தூர்ல தேரடி வீதியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், சரியா? திருச்செந்தூர் தேரடி வீதியில முருகன்களுக்கு தப்புல இந்த மாதிரி உள்ள வந்து கோயிலுக்குள்ள வந்து நிறைய நிறைய குளறுபடிகள் நடக்குது. இந்த மாதிரி ஒழுங்கான பக்தர்களுக்கு ஒழுங்கான கழிப்பிட வசதி, ஒழுங்கா சுத்தப்பத்தம் இல்ல, ஒழுங்கா இல்ல, கோயில் வந்து கோயில் சாலைகள்லாம் உடஞ்சு கிடக்குன்னு போராட்டம் பண்ணி அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு இருக்கோம். மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கல்லெடுத்து தெரிஞ்சா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து காப்பாத்துச்சு. எல்லாம் போலீஸ் சுத்தி நின்று பிடிச்சி தடுத்தாங்க. இல்லைன்னா அன்னைக்கு மண்டை உடைச்சிருப்பானுங்க நம்மள. அதுல எல்லாம் வேடிக்கை தாங்க பாப்பாங்க இவங்க எல்லாம். இவங்க நம்பி இறங்காதீங்க. ஒரு பய வரமாட்டான். உங்களை போட்டு அடிக்கும் போது வேடிக்கை பாப்பான். உங்களை எவனாவது வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டான்னு ஏதோ 4 இந்து முன்னணி கரைஞ்சு பழி தானின்னு 10 போஸ்டர் ஓட்டுவான் பிள்ளைகள். அவன் அவங்களுக்கு 5-6 பேர் போராடுவான். கடைசியில் அவனும் போட்டு நடந்துட்டு இருக்கு நாட்டுல. ஒண்ணுங்க நம்ம மோகன்சில அரிசி பெரிய பெரிய நாங்க விஷயங்கள்ல நிறைய பேசுவோம். நான் இங்க பாருங்க, இவங்கள நம்பி போராடி 10 பைசாக்கு புரோஜனம் கிடையாது. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுள்ள பேசி விடுவேன். எனக்கு இங்க நீங்க எவ்வளவுதான் இந்து இந்துன்னு இவங்களுக்கு ஆர்வப்படணும். ஒரு தினம் வரமாட்டாங்க. உங்களை அடிக்கும் போது வேடிக்கை பார்ப்பான். உங்க 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 வண்டி வாகனத்தை போட்டு அடிச்சு நொறுக்கும் போது, உங்க வீடை கொளுத்தும் போது இவன் கைத்தடி சிரிப்பான். உனக்கு இவனுக்கு எதுக்கு வம்பு வாய்ச்சல் கம்மி இருக்க வேண்டியதுல? நாங்க சும்மா தானே இருந்தோம்மா. இல்ல, ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு நாலேஜ் கொண்டு வரேன். இந்த விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோயில் மீட்பு வந்து 1.5 கோடி சொத்தை மீட்டு கொடுத்துருக்கேன். இடைச்சேவல் உங்களுக்கு பதக்கமா கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல, உங்க நாலேஜ் சொல்லி இப்ப வேளாங்கண்ணில அந்த கோயில் இது இருக்குல்ல குளம், அது விஷயமா ரெக்கவர் பண்ண ஆறு இது இறுதி ஆக்சன் நான் சொல்றேன். ரெண்டாவது, நம்ம இப்ப வர்ற சர்டிபிகேட்ல இந்துங்கிற வார்த்தை வரல. சரி, அது உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்துன்னு வராத வரைக்கும் நல்லது. இந்துன்னு வராத வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்துன்னு இந்துங்கிற வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா உங்களை சங்கியும்பான், சொங்கியும்பான், நாயும்பான், எச்ச ராஜாம்பான். இவங்க உங்களை தட்டி கேட்க ஒருத்தனை வரமாட்டான். அவனுக்கு 1000 பேர் வருவான். உங்களுக்கு 4 பேர் கூட, நம்ம பிள்ளைகள் 4 பேர் என்ன பண்ணுவான்? 4 பேர் இறக்கப்பட்டு கமாண்டு தான் போடுவான். அவனால அதான் செய்ய முடியும். அவனால் அவன் வீடியோ போட்டான். அவனை எடுத்து 4 பேர் வீடியோ போடுவான். சரியா? அப்புறம் டீச்சர்ஸ் இந்த இது இருக்குல்ல, தகுதி தேர்வு எழுதுற விஷயமா என்னஞ்சு, மைனாரிட்டின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவக்காரங்க ஆர்சிக்காரங்க போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? டீச்சர்ஸ் ட்ரைனிங் தேர்வு நாங்க எழுத மாட்டோம். போங்கஜி, இவங்க எல்லாம் அம்மாங்கஜி விடுங்கஜி, நீங்க எல்லாம் விடுங்க. மொத்தத்துல பிரார்த்தனை பண்ணுங்க எம்பெருமான நோக்கி. ஒன்னு புரிஞ்சு, ஒரு மணி நேரம் ஒன்னு புரிஞ்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, சரியா? எம்பெருமான் கல்கி கல்கி அவதாரம் விரைவில் நடக்கணும். இறைவா காப்பாற்ற வான்னு வேண்டுங்க. ஏன்னா பெருமாள் செய்ய வேண்டிய வேலையை மனுஷன் செய்ய முடியாது. ஏன்னா கடைசி அவதாரம் நடக்க வேண்டியிருக்கு. அவர் வந்தால் தான் உங்களெல்லாம் காப்பாற்ற முடியும். உங்களெல்லாம் மோடியாலேயோ அமித்ஷாவாலேயோ உங்கள் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்ற எம்பெருமான்
நாராயணன் ஒருத்தனாலதான் முடியும், அவனை நோக்கி புராத்தனம் பண்ணுது. ஏன்னா மோடி பாருங்க அவ்வளவு ஆக்டிவா செயல்பட்டாரு, அவரே அடக்கி போட்டாங்க, அவரே பாருங்க இப்ப ரொம்பவும் அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க பாத்தீங்களா. அப்படியே அமித்ஷா நேற்றுதான் வெளியே வந்திருக்காரு, இங்க வெளியே வரல அழகானோம். அதனால நான் என்ன சொல்லுதுன்னா, பெருமாள் செய்ய வேண்டிய வேலை பெருமாள் தான் செய்ய முடியும், உங்களுக்கு நானும் நீங்களும் செய்ய முடியாது. நானும் நீங்களும் செஞ்சுன்னு வைங்க, நம்மளை வந்து குழியை தோண்டி மண்ணு குளிச்சு மூடிடுவான். அதனால தேவையில்ல நமக்கு, நம்ம நம்மள இங்க இருக்க எனக்கு நமக்கு எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு அல்லாஹ் ஒண்ணுதான், எனக்கு இயேசு ஒண்ணுதான், சிவன் ஒண்ணுதான், போங்க எனக்கு எம்மதும் சம்மதும் போங்க. இவங்க நம்பி இறந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, சங்கடமா இருக்கு. ஏழு தலைமுறையை தோண்டி கிழிப்பாங்க, ஒத்து வாழ்கிற மாதிரி யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க ஹெச்ராஜா வாய் திறந்தாரு, அந்தால வாய் மூடிட்டாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனி அவர், இனி அவர், இனி அவர் என்ன பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு இனி அவர் ஏதாவது பேசுவாரு, அது வரைக்கும் பாவம் மனசு வாய் திறக்க மாட்டேன். இல்ல அண்ணாமலை ஒருத்தர் தான் நேற்று பேசியிருக்காரு, அண்ணாமலை அவர் அதிகாரி, அவருக்கு வந்து சட்டம் தெரியும் எல்லாம் தெரியும், அவர் பேசி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு. நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம எது பேசினாலும் குத்தம்மா, நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம சட்டமும் படிக்கல முடிக்கல எதுவும் தெரியாது, வெள்ளந்தியா பேசுவோம். உடனே அவன் தப்பா பேசிட்டான்மா, எது கொம்பு, அது எதுதான் சண்டைக்காரன் கால்றத விட விடுறத விட இப்ப இது என்ன சாட்சிக்காரங்க சண்டைக்காரன் கால விழுதுல ஐயா மன்னிச்சுக்கிய, அப்போ 2 அடி கூட அடிச்சுக்க, காரி ரெண்டு முடிஞ்சு துப்புரியா தூப்பிக்க தொடச்சுக்கிறேன். சிவாய நம சிவாய நம திருச்சி தம்பளம் காலப்படாங்க ஜி, எல்லாம் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, எம்பருமா வருவாரு, கல்கி அவதாரம் விரைவில் நடக்கும். நைட்டு 1 மணி நேரம் மேல பேசாம தனிமையிலிருக்கிறேன். பிரார்த்தனை ஒண்ணுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, மனுஷனால உங்களை எதுவும் செய்ய முடியாது. பாவம் ஏதோ கஜ்ராஜா ஜக்கிக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு, கடைசி அவரே பிடிச்சிட்டாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற சொல்ல எப்படி போகுதுன்னு பாப்போம். அதனால நமச்சிவாய திருச்சி தம்பளம் சரி ஜி, பாட்டு கேட்டுக்கிடுவோம். நன்றி.